ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஸ்ட்ராங்கஸ்ட் டேங்க் லேப்ரின்த் ரைட் சீசன் 1 எபிசோட் 6 த லேப்ரின்த் மேனேஜர். உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவன்ஷியால லேப்ரின்த் உருவானதிலிருந்து அந்த லேப்ரின்த்துக்குள்ள போவதுக்காக அதிகமான அட்வென்ச்சர் அவன்ஷியாவை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அதிகமான ஃபைட்ஸ் அட்வென்ச்சருக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இத எல்லாத்தையுமே என்னால தனியா இருந்து சரிக்கட்டவே முடியலன்னு சொல்லிட்டு ரூடு தலையிலேயே அடிச்சிட்டு இருக்க, பூவும் கரலியும் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. நீ ரொம்பவும் சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது, கிளான் லீடரா மாறினதுல இருந்து உனக்கு தலைவலியா தான் இருந்துட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு பூ சொன்னோட, உங்க ரெண்டு பாட்டி கூடயும் சேர்ந்து நான் ஒரு அலைன்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ரூடு சொன்னோட, நம்ம கிளான் சேரக்கூடிய ஏதாச்சும் ஆட்களை ரெக்ரூட் ஆகி கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டோன்னு, மனுஷியாவை பொறுத்த வரைக்கும் அவ ஆபீஸ் ஒர்க்ல ரொம்பவும் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கா, லில்லியாட்ட ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்க போயிருந்தேன். மத்த புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நான் புதுசா எதையும் கத்துக் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசே இல்லை, ஏன்னா எனக்கே அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வேணா மத்த கிளான்ஸ் கூட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பண்ணிக்கலாமா, ஆனா அவங்க சாதாரணமா உன்கிட்ட ஜாயின் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பெனிஃபிஷியலா ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கிற வரைக்கும் உன் கூட சேரவே மாட்டாங்க. எனக்கு பெரிய பாடா இருக்கு, இதுல நீ வேற வந்து பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காத சொன்னோன, எதுக்காக லேப்ரின்த் கார்டியன் வேணும் சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ வெறியோடு அலைஞ்சிட்டு இருக்க, ஹியூமன்ஸ் உனக்கு தான் சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஹியூமன் என்ன எப்படி நீ ஒரு கார்டியனா மாத்தலாம் சொன்னோன, அதை நீ இப்பதான் கேட்டுட்டு இருக்கியா. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிரஜுமே கிடையாது, அதனாலதான் நான் உங்க கூட நான் ஃப்ரெண்டா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்னோன. ஓகே, எங்களோட கிளான்ல உன்னையும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன்னு சொன்னோன, என்னோட லேப்ரின்த்துக்கு ஒரு கார்டியன் செலக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட அவன் அங்க இருந்து ஓடிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருமே அவன்ஷியாவோட லேப்ரின்த்துக்குள்ள டைரக்டா டோர் வழியா நுழையாம அவனோட சீக்ரெட் பேசேஜ் வழியா உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே லேப்ரின்த் இந்த இடத்துல இருந்தா நான் பாத்துட்டே இருப்பேன். இந்த லேக்க பொறுத்த வரைக்கும் இது லேப்ரின்த்தோட இன்டீரியர்ல என்னெல்லாம் நடக்கும் அது எல்லாத்தையும் எனக்கு டிஸ்பிளேயா காட்டும். நீ இதை பயன்படுத்தி அதிகமான மான்ஸ்டர்ஸையும் லேப்ரின்த்தோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட பாயிண்ட்ஸ் இப்போ 530 இருந்துட்டு இருக்கு. நீ அதிகமான பாயிண்ட்ஸ் நீ யூஸ் பண்றது மூலமா அதிகமான மான்ஸ்டர் நீ ரெப்ளிகா பண்ண முடியும். நீ ரெப்ளிகேட் மான்ஸ்டர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீனா உன்னோட ஷீல்டு பவர் மூலமா கிடைச்ச அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையா ஒரு ஒரிஜினல உருவாக்கி அது மூலமா தான் நீ ரெப்ளிகேட்டை உருவாக்க முடியும்னு மாரியஸ் சொன்னோன. அப்ப நீ என்ன சொல்ல வர, என்னோட அப்சர் ஷீல்டை பயன்படுத்தி எவ்வளவு டேமேஜ் நான் உருவாக்கி அதை பாயிண்ட்ஸா மாத்தி அது மூலமா என்னால இந்த வேலையை பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்ல வரியான்னு ரூடு கேட்டோன. இப்போ நம்மளோட இந்த லேப்ரின்த்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கரண்ட் ரெப்ளிகேட் என்னலாம், கோப்ளின்ஸ், ஆக்ஸாக்ஸ், கமிலியன் காங்ஸ், ஃபீடோசோரஸ் மான்ஸ்டர் கூட உனக்கு அதிகமான நெருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களும் உனக்காக வேலை பார்க்கறதுக்காக அதிகமா வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு மாரியஸ் சொன்னோன. நான் எப்படி மான்ஸ்டர் கூட சேர்ந்து அந்த ட்ரஸ்ட உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டோன. அதுல ஒரு டேஷ்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பான், மில்லியன் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு நைன் டெயில் ஃபாக்ஸ் அதுல இருந்துட்டு இருக்கும். இதை உருவாக்குற அளவுக்கு என்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னோன, அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ரேரான மான்ஸ்டர் நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த கேட்சாவை பயன்படுத்தி தான் நம்ம உருவாக்க முடியும் சொன்னோன. அவன் அதை தொட்டுட்டு இருப்பான், அதுல இருந்து ஒரு ஸ்லைம் வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்லைம் வெளியே வந்த உடனே அதுக்கு ரூட ரொம்ப பிடிச்சிரும், அவன் கிட்ட வந்து நெருங்கி கொஞ்சி குலாவிட்டு இருக்கிறத பார்த்தோன. இதை பயன்படுத்தி இனிமேல் நம்ம ஸ்லைம்ஸையும் ரெப்ளிகேட் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. அதிகமா அவன்சியாவோட லேப்ரின்த்துக்கு வர்ற அட்வென்ச்சர் எல்லாருமே ஃபீடோசோரஸ் சொல்ற மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி அதோட மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. லேப்ரின்த் இப்போ ரொம்ப உயிரோட இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஃபீடோசோரஸ் சொல்ற மான்ஸ்டரோட மெட்டீரியல் எல்லாருக்குமே கிடைக்க தொடங்கிட்டுனா அவன்சியாவோட உயிர் சத்து மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் யாருமே இங்க வரவே மாட்டாங்க. அதனால நம்ம புது வகையான மான்ஸ்டரை லேப்ரின்த்ல உருவாக்குறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன. அந்த ஸ்லைம் கோபத்துல அவன் வயிற்றுலயே ஓங்கி ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கும். இது மூலமா அவனுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறத பார்த்தோன இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு, இது கண்டிப்பா சாதாரண ஸ்லைமே கிடையாது, இது ஒரு ரேரான ஸ்லைம். இத கிரியேட் பண்ணதுல எனக்கு ரொம்ப லக்கா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்லைம் கூட சேர்ந்து கொஞ்சிட்டு இருக்க. ஓகே, இனிமேல் இந்த லேப்ரின்த்தை நான் மேனேஜ் பண்ணணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நம்ம வரக்கூடிய அட்வென்ச்சரை அட்ராக்ட் பண்ண வகையில ஒரு புது வகையான லேப்ரின்த்தை நம்ம உருவாக்கியே தீரணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் இந்த லேப்ரின்த்துக்காக வர்ற அட்வென்ச்சர் இதுக்கு திருப்பி திருப்பி
திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. நம்மளோட லேபிரின்ட்டும் செயல் இழக்காம இருந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லைமுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கனால அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவன் டைரக்டா போய் அது லூனாட்டையும் மனுஷியாட்டையும் காட்டினவன அது ஏதோ ஒரு ஆபத்தான கிரியேச்சர் நினைச்சிட்டு லூனா மனுஷியாக்கு எதுவும் நடக்காத வகையில அவளை பாதுகாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். மனுஷியா நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, இதை நம்ம பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம், இது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோட பிரதர் இதுக்கு நீங்க ஏதாச்சும் பேர் வச்சிங்களா சொல்லிட்டு கேட்டோன இது வரைக்கும் நான் எந்த பேரும் வைக்கல, ஏற்கனவே லூனாக்கு நீங்க லூனாபியா பெட்டல்ஸ பயன்படுத்தி தானே நீங்க சாதாரணமா லூனா சொல்லிட்டு பேர் வச்சீங்க, அதே மாதிரி நீங்களும் இதுக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோட அது பாக்குறதுக்கு ஸ்லைமா இருக்கறனால அதுக்கு லைம்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சிட்டு இருப்பான். பிளாக் டிராகன் ஃபேங்க சேர்ந்த பூவை பொறுத்த வரைக்கும் அவனோட லீடர்ட்டையும் ஒயிட் டைகர் கிளாவ சேர்ந்த கர்லி அவளோட லீடர்ட்டையும் போய் ரெண்டு பேரும் ரூடோட அலைன்ஸ் பத்தி சொன்னோட ஓகே அவனுக்கு இன்விடேஷனை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு லீடர்ஸும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட இன்விடேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கனால ரூடோட கேங்க சேர்ந்தவங்க டவுன் ஆஃப் கேல்ட நோக்கி நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. இந்த டவுன் நம்ம நினைச்சது விடவும் இவ்வளவு பெருசா இருக்கு. லில்லி லில்லியா நீங்க ரெண்டு பேருமே என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது, எங்களோட பழைய கில்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹலோ சொல்லதுக்கு இது ஒரு வாய்ப்பு, இது வரைக்கும் நான் ஒரு பால்ல அட்டன் பண்ணதே கிடையாதுன்னு லில்லிய சொல்லிட்டு இருக்க. இவங்க சொல்ற பாலுக்கான அர்த்தம் என்னன்னா கிளானை சேர்ந்தவங்க ஒருத்தங்க இன்வைட் பண்ணணும்னா பால் சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் பார்ட்டி வச்சு நடத்துவாங்க, அதுக்குதான் பால் சொல்லிட்டு பேரு. இதுல பிளாக் டிராகன் ஃபேங்கும் ஒயிட் டைகர் கிளாவும் சேர்ந்துதான் நம்மளுக்கான இன்விடேஷனை கொடுத்திருக்காங்க. அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பிளாக் டிராகன் ஃபேங்கும் ஒயிட் டைகர் கிளாவும் டவுன் கீல்டுல ஒரு ரெண்டு மேஜர் கிளான்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பாலுக்கு நம்ம வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல மாஸ்டர், அப்படி இருந்தாலும் இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க சாதாரணமா இன்விடேஷன் கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க ஏதோ நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்காங்கன்னு நீ சொன்னோன நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம அவங்க கூட அலையன்ஸ்ல பண்ணியே ஆகணும்னா அவங்க என்கிட்ட ஒரு கண்டிஷன் பண்ணிருக்காங்க, அந்த கண்டிஷன் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது, ஆனா அதை நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க நம்ம கூட அலையன்ஸ் வைக்கணும்னா அதுக்கு பதிலா நீ அவங்க எக்ஸ்சேஞ்சா அவங்க கூட போய் நீ ஜாயின் பண்ணியே ஆகணும், ஏன்னா நின்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஃபேமஸ் ஆன சைண்டா இருந்துட்டு இருக்கா, ரொம்ப பாப்புலரா இருக்கான்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோன்னு அவளை அவங்க டீம்ல சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. நான் பாப்புலரா இருக்கேன்னா இருக்கட்டும், நீ என்ன ட்ரேட் பண்ணதுக்கு நீ தயாராயிட்டியா ரூடுன்னு கேட்டோன என்ன நடந்தாலும் உன்னை நான் அப்படி போக விடவே மாட்டேன், உன்னை நான் தடுத்து நிறுத்தியே தீர்வேன்னு ரூடு சொன்னோன ரூடு எனக்கு அங்க போவதுக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்ல, நான் உன்னோட டீம்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட அவங்களோட கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு நான் இப்ப தயாராயிட்டேன், ஆனா நம்ம எனிமி டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சு நம்மளோட கெத்தை அவங்க கிட்ட போய் நம்ம நிரூபிச்சே ஆகணும், அதனால பிளாக் டிராகன் ஃபேங்கும் ஒயிட் டைகர் கிளாவ் கூடயும் சேர்ந்து நம்ம ஒரு கெஸ்டா போய் நம்மளோட பவரை அவங்க கிட்ட நிரூபிச்சே ஆகணும், அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் அந்த டூ மேஜர் கிளான்ஸா இருக்கிறவங்க நம்ம கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு தயாராவாங்கன்னு சொல்லிட்டு ரூடு சொல்லிட்டு இருக்க. நான் ஏற்கனவே லேபிரின்த்ல சென்டினல் கார்டியனா இருக்கும் போது என்னோட லேக்ல பார்க்கும் போது இன்னொரு ஒரு லேபிரின்த் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அந்த லேபிரின்தோட பெயர் கெயில்டு, அது கெயில்டோட டவுன்ல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோட இந்த முக்கியமான விஷயத்த எதுக்காக நீ முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. ஒருவேளை நம்ம அந்த கெயில்டு லேபிரின்த ரைட் பண்ணனா அனதர் மேஜிக்கல் ஸ்டோனும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்தி மனுஷவோட அந்த இல்னஸ் மொத்தமா நம்மளால கியூர் பண்ண முடியும் சொன்னோட. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ரெண்டு மேஜர் கிளான்ஸையும் சேர்ந்தவங்க 50th ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருக்காங்க, அதுக்கு மேல அவங்களால போக முடியலன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் சொன்னோட. ஆனா நம்ம முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டோம், சென்டினல் கார்டியனா இருக்கிற மாரியஸோட பவர் இப்ப நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு, லூனா அவளோட மேஜிக்ல ஸ்பேர் டைம்ல பிராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கா, நின்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸப்ஷனல ஹீலரா இருந்துட்டு இருக்கா, கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல பார்ட்டியா மாறிட்டோம் சொன்னோட. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபன்னான ட்ரிப் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா இது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம அந்த சீக்ரெட் ட்ரெஷரை லேபிரின்த்ல இருந்து அடைஞ்சு மூலமா நம்ம அலையன்ஸையும் கண்டிப்பா நிரூபிச்சே தீரணும் சொல்லிட்டு ரூடும் மாரியஸும் கோட் செட்லாம் போட்டுட்டு அவங்க பாலுக்கு தயாராகிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நின்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்சஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு முன்னாடி வந்துட்டு இருப்பா, லூனா ஒரு மெய்டு மாதிரி காஸ்டியூம் போட்டு வரத பார்த்தோன்னு ஏற்கனவே அவளோட நெஞ்சில ஹோமான்குலஸ்ன்னு சொல்றது தெரிவிக்கிறதுக்கான கிறிஸ்டல் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு, அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அவ இந்த மாதிரி மெய்ட் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெய்ட் காஸ்டியூம்ல நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரூடு சொன்னோன. இது வரைக்கும் நான் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டதே கிடையாது, இருந்தாலும் இது கியூட்டா தான் இருந்துட்டு இருக்குன்னு லில்லியும் லில்லியாவும் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேலோட ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த வர்றத பார்த்தோன்னே வாய பொழந்து ரூட பாத்துட்டு இருப்பான். அவங்க நினைச்ச மாதிரி அந்த பாலுக்கான பாட்டியும் தொடங்கிட்டு இருக்கும். இவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே தீரணும் சொல்லிட்டு அவங்க மொத்தமா சேர்ந்து தயாராயிட்டு இருக்க. ரூடு நம்ம இங்க கண்டிப்பா அட்டன் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு, அது வரைக்கும் நான் வேணா அந்த சாப்பாடை பிரிச்சு மேயிட்டுமா சொல்லிட்டு மாரியஸ் கேட்டோன்னு அவங்க எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. உங்க எல்லாரையுமே எங்களோட பாட்டிக்கு வரவேற்கிறோம், என் பேரு இக்கே, பிளாக் டிராகன் கிளாவோட சப் லீடர் இருந்துட்டு இருக்கேன், என் பேரு சிந்தியா,
ஒயிட் டைகர் கிளாவோட சப் லீடரா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு கிளானோட லீடர்ஸும் வந்து கெஸ்ட வரவேற்பாங்க நினைச்சேன். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரூடு பாத்துட்டு இருக்கேன். நம்மளோட பார்ட்டிக்கு நான் ஸ்பெஷல் கெஸ்ட நான் இன்வைட் பண்றேன், லேடி சைண்ட் நீங்க உள்ள வரலாம்னு சொன்னோட ரூடு அவங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நான் உன்னோட கிளானோட மெம்பரா இருக்கும் போது அவங்க எப்படி என்ன கூப்பிடலாம் சொன்னோட அதை நம்ம டைரக்ட் அங்கேயே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவன் நின்ன கூட்டிட்டு, லேடி சைண்ட் நீங்க ஒரு அட்வென்ச்சரா மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. இது யாரும் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். என் பேர் ரூடு, என்னோட பார்ட்டியோட மெம்பர் தான் நின்னு சொன்ன. நீ ஏற்கனவே ஃபார்மர் ஹீரோவோட பார்ட்டியில தானே இருந்துட்டு இருந்த, நீ ஒரு யூஸ்லெஸ் ஆன டேங்கா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் தான் உன்னை விரட்டி விடுறதுக்கு ஐடியாவே கொடுத்தேன்னு இழுக்கு சொன்னோட. டேங்க்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் தானே தன்னோட தலையில வச்சு தாங்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. லேடி நின், நீ எங்க அவன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆன பார்ட்டியில இருக்கிறத விட்டுட்டு எங்களோட பவர்ஃபுல்லான பார்ட்டியில நீங்க ஜாயின் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டு இழுக்கு சொன்னோட. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் நின்ன என்கிட்ட இருந்து உங்களால பிரிச்சு கொண்டு போயவே முடியாதுன்னு ரூடு சொல்லிட்டு இருக்க. நின்ன நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரலனா எதுக்காக இந்த இடத்தை நோக்கி நீ வந்தன்னு சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்டோன. அலையன்ஸுக்காக தான் நான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன், டேங்கா இருக்கிற ஒன்னால நான் நம்பவே மாட்டேன். லேடி நின், நீங்க இவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இவனே மாதிரி வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன டேங்க உங்களால பார்க்கவே முடியாதுன்னு நின் பார்த்து கத்துறத பார்த்தோன. ரூடு ஒரு மைக்க வாங்கிட்டு, கெயில் லேபிரின்த நான் கண்டிப்பா ரைட் பண்ணியே தீர்வேன், இவங்க என்னதான் ஸ்ட்ராங்கரா இருக்கலாம், நீங்க என்ன பார்த்து எவ்வளவு சிரிக்கனாலும் சிரிச்சுக்கோங்க, ஆனா உங்களை விடவும் நான் ஸ்ட்ராங்கரா மாறியே காட்டுவேன்னு சொல்லிட்டு அது மூலமா இந்த ரெண்டு மேஜர் கிளான்ஸ சேர்ந்த உங்களுக்கும் ஒரு பாடத்தை நான் புகுத்தியே காட்டுவேன்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோன. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் பிளாக் டிராகன் ஃபேங்கோட லீடர், என் பேரு கோஷின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு இருப்பான். இந்த ஹேண்ட் ஷேக் மூலமாவே எனக்கு ஒன்னு நல்லாவே புரியுது, இவனை மாதிரி ஒரு இன்கிரெடிபிளான பவரை நான் பார்த்ததே கிடையாது. இவன் மட்டும் அவனோட ஸ்பிரிட்ஸ பயன்படுத்தி லேபிரின்த ரைட் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னா அவன் கூட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ இப்போ உள்ள வரலாம் சொன்னோன ஒயிட் டைகர் கிளாவோட லீடர் லூட்டல் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். மட்டும் கெயில்டு லேபிரின்த்ல 51வது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு ரைட் பண்ணி நீ ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா உன் கூட நாங்க அலையன்ஸ் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் சொல்லிட்டு ரெண்டு மேஜர் கிளான்ஸ சேர்ந்தவங்களும் சொல்லிருப்பாங்க. ரூட், எதுக்காக உன்னோட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த் பத்தி யாருமே பெருசா பேசவே மாட்டாங்க? உன்னை கலாய்ச்சவங்களை கண்டிப்பா நான் நாளைக்கு லேபிரின்த கான்குரூ பண்ணி அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டியே தீர்வேன்னு மேரியஸ் சொல்லிட்டு இருக்க. ரூடு, எல்லாரும் முன்னாடியோ என்ன பாதுகாத்ததுல ரொம்ப நன்றி, அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாளைக்கு உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு லூனாவும் நின்னும் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் கெயில் லேபிரின்த நான் கான்குர் பண்ணியே தீர்வேன்னு ரூடு முடிவெடுத்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். ரெண்டு மேஜர் கிளான்ஸா இருக்கிற பிளாக் டிராகன் ஃபேங்கும் ஒயிட் டைகர் கிளாவோட அலைன்ஸ் அவன் அடைஞ்சே தீரணும் சொல்ற ஒரு முடிவோட கெயில் லேபிரின்த கான்குர் பண்ணணும் சொல்ற ஒரு வெறியில ரூடு இருந்துட்டு இருக்கான். கெயில் லேபிரின் சொல்றது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான லேபிரின் சொல்றத நீங்க அடுத்த எபிசோட தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பை.